So hello guys, once again welcome back to the channel. So இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, சோ போன வீடியோ அதாவது இத வச்சு தெரிஞ்சிருக்கும், தமிழ்ல வச்சு பாத்துருப்பீங்க. சோ ஆமாங்க, மறுபடியும் போயிட்டு அந்த இன்டர்செப்டர் தான் பார்க்க போறோம். சோ பழைய வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க, இந்த புது வீடியோ பார்க்கறவங்க ஃபுல்லா பாருங்க, முடிச்சிட்டு பழைய வீடியோ பாருங்க, சூப்பரா இருக்கும். சோ போற பாத்தீங்கன்னா நைட்ல வந்து அந்த இது பண்ணிருப்பேன், டிரைவ் பண்ணிருப்பேன். சோ இப்போ வந்து இது வந்து அந்த வீடியோ கடுத்து மறுநாள் வீடியோ. ஸோ அவங்க இன்னைக்கு தான் கிளம்புறாங்க. ஸோ இன்னைக்கு கிளம்புறதுனால சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காண்டி வந்தாங்க. ஒரு சின்ன மீட்டப் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனால் மீட்டப் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரோட அக்கௌண்ட் ஹேக் ஆகிருந்துச்சுல்ல, சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதனால் வேறு யாரும் மெசேஜ் பண்ணியிருக்காங்களேன்னு தெரிலையா. ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு பேர் ஆல்ரெடி நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க மட்டும் கரெக்டாக வந்துடுவாங்க. அது போக இப்போ நம்மளும் போகிறோம். ஓகே, ஸோ போயிட்டு பைக் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன். ஸோ திரும்பி ஏ பார்த்தாச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு, ஏ சிக்கதா இருக்காங்க. எஸ் ரெண்டு இருக்காங்க. ஸோ எஸ் கைஸ், ஸோ ஃபைனலாக மீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பகலில் உங்களுக்கு காமிச்சா க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பகலில் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளே, யூஎஸ்டி ஃபோக்ஸ், அண்ட் தென் வேறு என்ன காமிக்க, ஹெட்லைட்ஸு, இந்த ஒயர் மாற்றிருக்காங்க, ஹைட்ராலிக் பிரேக்கு, ஹைட்ராலிக் கிளச்சு, அண்ட் தென் மொபைல் ஹோல்டர் இது சம்திங் என்னன்னு தெரியல, அது ஃபாக் லாம்ப்ஸ்னு நினைக்கிறேன். மேட் டாக்குமெண்ட் இருக்குல்ல, எஸ் ஃபாக் லாம்ப்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அமைக்க எக்ஸாஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டம்ல போட்டிருந்தாங்க, வேறு எக்ஸாஸ்ட். ஆக்சுவலி ரெண்டு பெண்ட் பைப்பில் வந்து சிங்கிள் பெண்ட் பைப்பில் இந்த சைடு முடிஞ்சிடும், பட் இப்போ வந்து ஆர்டிஓ இஷ்யூன்றதுனால உங்களுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஹைட்ராலிக் கிளச்சு, ஹைட்ராலிக் பிரேக்கு, லைக் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு தெரியுதா எங்கே பிரேக்கு, அந்த சைடு இருக்குது. ஓகே, இந்த சைடு ஹைட்ராலிக் பிரேக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ட்ரானிக் போட்டிருக்காங்க, இன்ஜின் ரீமேப் பண்ணியிருக்காங்க, மேட் ஆகுது, இது ஒயர் வந்து எக்ஸ்ட்ரா கஸ்டம் போட்டிருக்காங்க, சஸ்பென்ஷன் மாற்றிருக்காங்க. நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் ஒருத்தர் சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்து டெயில் டிடி சொன்னேன்ல, டெயில் டிடி, இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் டயரு, பிரேக் பார், அது இதுன்னு ஐயோப்பா எனக்கு சொல்லி வாய்வெளிக்கு வந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தகலில் ஓட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓட்டலாமா? எஸ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் பவர், ஓ மை காட், ஃபுல் டேங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். சைட் ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, ஒரு யூட்டன் ஒன்று போட்டு நான் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன். அன்றைக்கி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த புல்லிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கார்னரிங்பா வேறு லெவல். அதே மாதிரி இந்த சிட்டிங் பொசிஷன் இருக்குது, ஐயோ சான்ஸே கிடையாதுங்க, வேறு லெவல். நான் இழுத்து காட்டுறேன் பாருங்க, போ தெருதா புல்லு, ஓமா காட், வேறு லெவல். Wow. ஐயோ வார்த்தையே இல்லை. ஸோ இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டேன்ல. ஸோ இதுக்கு அடுத்த வண்டி அந்த வண்டி. ஸோ நான் அந்த வண்டியை பற்றி மட்டும் அந்த வண்டி அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த வண்டியை பற்றி சொல்லிட்டேன். ஸோ யூ-டர்ன் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். வா, அந்த புல்லிங் தானே. சாதாரணமா, ஐயோ
தேர்ட் கியர்ன்றதுனால அந்த பிக்கப் பண்ணுறது கரெக்டாக இருக்கா? செகண்ட் கியர் சொல்கிற மாதிரி என் கை அப்படியே வலிக்குது, அந்த அளவுக்கு இழுக்குது ஃபோர்ஸ். நீ சீரியஸ்லி மேன், நாசம் பவர், வாவ். அதே மாதிரி இந்த சிட்டிங் பொசிஷன் இருக்கே, சீரியஸ்லி வேறு லெவலு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வண்டி நான் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் எடுத்துகிட்டு வரேன்னாங்க. ஸோ ட்ரோன் எடுத்துகிட்டு வரலையா, மறந்துட்டாங்களா? ஸோ அதனால் ட்ரோன் ஷாட்டு நான் எதிர்பார்த்தேன், ட்ரோன் ஷாட் இருக்காது. எஸ், ட்ரோன் ஷாட் இல்லை. சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வண்டியை நான் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் தென் சேம் ஃபாக் லேம்ப்ஸு, எல்இடி டிஆர்எல் லைட், வேற லைட்டு, அது மாதிரி மொபைல் ஹோல்டர், சுவிட்சு. அண்ட் தென் இங்கே நிறைய ப்ளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. இது என்னங்க இருந்தோம் என்னன்னு தெரியல. ஓ, மேபி இன்டர்காம் கனெக்ட் இருக்குல்ல, ஸோ அதோட மேபி இதுவாக இருக்கலாம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஃபோன் அட்டன் பண்ணுற மாதிரிலாம் இருக்குதுல்ல, ஸோ தட்ஸ் வை ஐ எம் டெலிங். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டு போட்டிருக்காரு, அவர்கிட்ட சைடில் இதெல்லாம் பொருந்தா அதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். அது சீட் குஷனு, இவர் இன்ஜின் ரீமேப் பண்ணலை. ஸோ இவர் வந்து நார்மலாக தான் மெயின்டைன் இருக்காரு. இது வந்து என்ன, நெக்ஸ்ட்டு மோட்டோ டார்க் எக்ஸாஸ்ட் இது. ஸோ செயின் செயின் இது எல்லாமே சேமே, இன்ஜின் ரீமேப் பண்ணலை அவங்க. ஸோ எஸ், ஸோ இப்போ இந்த வண்டி வந்து ஓரளவு பேசிக்காக இருக்கும். ஸோ இவர் வந்து ஆல் இண்டியா டூர்லாம் போயிட்டு வந்துட்டார் நிறையா. ஸோ அதனால் வண்டி வந்து அவ்வளோ கலராகியாக இருக்குது. ஸோ நான் டிஸ்பிளே காட்டுறேன். ஹசார்டும் போட்டிருக்காரு, அது சொல்ல முடியாது. இவர் 31,748 ஓட்டியிருக்காரு. வா, சூப்பர் சூப்பரில் ஃபஸ்ட் நான் என்னென்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். லைட் போட்டா ஓகே, லைட் போட்டால் ஃபாக் லேம்ப் சரியுது. இன்னொரு சுவிட்ச் என்னது, இன்னொரு சுவிட்ச் ஒர்க் ஆகல என்னன்னு தெரில. ஸோ இது என்ன, இந்த லைட் வந்து நான் தான் சொன்னதுல ஏதோ சம்திங் அதில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வண்டியை ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் நான் சவுண்டை காமிச்சிட்றேன். ஸோ சவுண்டை கேளுங்க. வாவ், சீரியஸ்லி மேன், சீரியஸ்லி வேறு லெவலு. ஐயோ, ஓகே, சென்டர் ஸ்டாண்ட் போட்டிருக்காரு, இதை பிடிச்சா உடஞ்சிரும். ஓகே, இதில் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஓகே, யார் வீடியோ எடுக்கிறாரா, பறக்க சொல்கிறாரு. சரி ஸ்டார்ட். வாவ், வேற லெவல் இல்லை. செம்மையா இருக்குது. வா வா வா, வேற லெவல். சீரியஸ்லி பிரேக் பேட் போயிடுச்சு, அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. பேக்ல வந்து இப்பதான் ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. ஸோ மற்றபடி வண்டி வேற லெவல், சீரியஸ்லி வா. அந்த கம்ஃபர்ட் தான் முன்னாடி பின்னாடி தள்ளுது, அந்த சீட்டிங் இது. வாவ் மேன், சீரியஸ்லி மேன், ஐயோ பா, வேற லெவல். எனக்கு என்ன வேற எதுவுமே சொல்ல தெரியல, சீரியஸாக நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் வண்டியை ஓட்டி. ஐயோ வாவ், சீரியஸ்லி மேன், ஐயோ வேற லெவலுங்க. எஸ், ஸ்டார்ட். வாவ் மேன், வாவ், சீரியஸ்லி வாவ். I think you people are enjoying it. I do enjoy, man.
Seriously, வேற லெவல். Wow. I never expected this. Seriously, man. வேற லெவல். But brake pad sutama illa. Okay. Okay guys, so அந்த வண்டியோட மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 lakhs தான். ஸோ நான் நேற்று சொன்னது வந்து பத்து பழைய விட சொல்லியிருந்தேன், 1.5 lakhs தான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 2 lakhs சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்களா, கஸ்டம் டெயில் டெடி, அது மாதிரி கஸ்டம் கட்டப்பட்டிருக்காங்க. இந்த சீட் வந்து ஆல்டர் பண்ணியிருக்காங்க, கஸ்டம் ஏர் ஃபில்டரு. ஸோ இதெல்லாம் சொல்லலை ஃபஸ்ட்டு, இதில் இப்போ நான் கொஞ்சம் தெளிவாக வரேன். அதனால்